மூக்கு ஒழுகுச்சுன்னா மூக்கு தான் தொடச்சிருக்கேன். உனி மாதிரி அழுகிட்டாருமா, நானே ஜெயிக்க போறான். பாத்துருமா சேர்த்துருமா, அந்த கருப்பா சேர்க்க வச்சிருக்கோம். ஆமா நம்ம யூஸ்ங்க, நாங்களும் மூக்குல ஒழுகுச்சு. இவன் அப்ப இருந்து நாங்களா கத்தாம இருக்கா உசு அசுன்னு கிட்ட இருக்கியா? யாரு காரமா இருக்கு? என்னன்னு வாருக்கியா? ஐஸ்கிரீம் வேற முன்னாடி வச்சு விட்டாங்க, வச்சு வேற ஊடுது. சாப்பிட்டா தோத்துருவோம். அந்த கப்ப நீ வாங்கிட்டு போலாம் மக்கறியா, பிக்க போறேன் பாரு. கப்பு வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா வெளுத்து போடுவார. குடிங்க, நீ குடி. நீங்க குடிங்க, நீ குடி. நீதான் குடிச்சு பாரு, நீ குடி. காரம் இல்லையா? எடுத்து மூக்கு விடு. தொண்டை எரியுது மாமா. தண்ணிய குடி, ஐஸ்கிரீம் குடி. தொண்டை இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்கு வந்து நான் கறி கறி கஞ்சி அடிக்கிறது? அதனாலதானே நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு நேரம் அப்படி ஆயிடுச்சு? எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு 100 சிப்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஆனா வந்து பாக்கெட்ல வந்து பொடியதே நக்கணும். பொருங்க உள்ள இருக்கான்னு பாப்போம், டெஸ்ட் பண்ணி பொருங்க கொட்டி பாப்போம். எப்படி இருக்கு உண்மையை சொல்லுங்க. நீ இந்த போட்டிக்கு கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் களிக்கும் கேப்ப கடிக்கும் மிளகாயை வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். இந்த கிராமத்துக்காரங்களுக்குலாம் இதெல்லாம் உரப்பே கிடையாது. நீ வேணும்னா உரைக்குது அப்படின்னா நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன். ஏன்னா பூரமே வெளிநாட்டு சரக்கா சாப்பிடுவீங்க. பொருளா நீங்க சாப்பிட்டதுனாலவே உங்களுக்கு இந்த காரத்தை பத்தி வந்து நம்ம வீட்டுல வந்து வேணும்னா பழைய சோறு இந்த கடி கிண்டும் போது எடுத்து அந்த மிளகாய எடுத்து அப்படியே அந்த கடியை சாப்பிட்டு அடுத்து அந்த கூளை வந்து குடிப்போம். குடிக்கும்போது வந்து என்ன அந்த மிளகாய் கிடைக்கும் போது உரப்பிருக்காரு. ஆமா இப்ப உங்களுக்கு வேணும்னா நடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா சொல்லுங்க, நானே கூட நான் தோத்துட்டாங்க. ஒரு விக்கெட் அவுட்டு, ரெண்டாவது விக்கெட்டு முடிஞ்சு.
பாருங்க மக்களே, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. அவர் பாருங்க திரும்பிட்டாரு, மூஞ்ச கட்டுதே, மூஞ்ச கட்டுங்க, மூஞ்ச கட்டுங்க. அவங்க ரெண்டு பேரும் நானும் மாமாதான். எனக்கு மூக்குல ஏறுது பிடிப்போம். எனக்கு ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இப்போ ரெண்டாவது சாப்பிட்டதுனாலே எனக்கு இப்போ லைட்டா என் வெள்ளை வட்டி நாசமாக்கி வாங்கி கொடுக்கு. இப்போ தான் உரைக்குதாப்பா. இப்போ ரெண்டாவது சாப்பிட்டு பெரிய தப்பாக போச்சு. நீங்கள் மிச்சம் வச்சிருக்கேன் தின்னு பார்த்தியா, அதே பெரிய தப்பாக போச்சு. கொடுக்க கொடுக்கலாம் இருக்கலாம், உனக்கு வேணும்டா. ஒன்றால தின்னுட்டு நீ சுடு சுடு பாருந்தேன். நீங்கள் மிச்சம் வச்சுட்டா நீ ஏன் நிற்கிற, இது ஒரு தேவையா? இப்போதே 7 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சர் ராசா. ஐயோ ஆனா பாயலா, நான் சாப்பிடல நினைச்சு அது மாதிரி சாப்பிட்டாங்க. சேச்சு இப்ப எடுத்து சாப்பிடலாமா? சொல்லுங்க முடிச்சு. ஐயோ அது ஐயோ இப்ப தடா தெரியுது. நடக்குதுடாச்சியான்னுச்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிட்டு போக போகுது. இந்த மாதிரிலாம் வந்து காரமான பொருள்லாம் வந்து சாப்பாடை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் வந்து என்ன எடுக்கிறாங்க, எனக்கு முடியல. எவ்வளவு நேரம் தான் நானும் நடிக்கிறேன். சரி இந்த வீடியோ எல்லாம் எடுக்க வரவே இனிமேல் இந்த மாதிரி விச பரிசு என்னை பண்ணாதீங்க. காரணம் என்னால முடியல. ஆமா காத்து வேற, இதுல வேற, இதுல வேற ஒருத்தர் வந்துடுறியா? நம்ம கேந்தி தேனி கத்த விட்டுறாதன்னு நாக்கு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்னமே எது ஒரு டேஸ்ட் ரூம் தான் இருக்கு. ஐயோ வாந்தி வருது. வந்து இப்ப எங்களாலே முடியல. நாங்களாம் வந்து சாப்பிட்டு பயங்கரமாக வளர்ந்துலாம் பயங்கரமாக இருக்குது. தெரியாமல் கண்டு கூட யாரும் சின்ன குழந்தை யாருக்கும் வாங்கி கொடுத்துறாங்க. யார் வந்து இதை இதை சாப்பிட்டு வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் அவர் சாப்பிட்றாரு இவர் சாப்பிட்றாருன்னு சொல்லி யார் வந்து இதை வாங்கி சின்ன குழந்தைகளுக்கு யாரும் கொடுத்துறாங்க இப்போ ரைட் தானே?